நான் சொல்ல மாட்டேன், சொன்னா பஞ்சாயத்துல தான் நிக்கணும். 5 ரூபா வட்டிக்கு வாங்கி 3 மாசம் ஆச்சு, கேட்டா பஞ்சாயத்து நிறுத்தன்னு சொல்ற, மெரிட்ரியா சூனாப்பானா? யோ, நான் வச்சுக்கிட்டாயா வஞ்சனை பண்றேன்? என் நிலைமைய பாரு, பழைய சோறு, பச்சை மிளகா, அழிஞ்ச கம்மாயில மீன் பிடிக்கிற மாதிரி சோத்து பொறுக்க கிடைக்குமான்னு துளாவிக்கிட்டு இருக்கிறேன். இந்த நிலைமையில கொடுத்த கடனை திருப்பி கொடுன்னு ஒத்த கால நிக்கிறிய, இது நியாயமா? நியாய நியாயத்தை பார்த்தா நான் போய்ப்பு நடத்த முடியாதியா? சரி சரி, அடுத்த வரவா. இப்படி வர்றப்பெல்லாம் தவறு சொன்னா என்னப்பா அர்த்தம்? கொடுக்க வக்கில்லன்னு அர்த்தம். எப்பதான் கொடுப்பேன்னு முடிவா சொல்லியா? இத பாரு, நான் என்ன நம்பி கடன் வாங்கல, இந்த ஒரு வேட்டி சட்டையும் அரை டிக்கெட்டையும் நம்பித்தான் கடன் வாங்கினேன். அவன் தான் வந்து சவுடானா உட்கார்ந்து முடிய வெட்டிக்கிறான், முகத்தை வலிச்சுக்கிறான், காசுன்னு கேட்டா அரிசிங்கிறான், பருப்புங்கிறான், மிஞ்சி பேசினா தீபாவளிங்கிறான், பொங்கல்ங்கிறான். இந்த பையில கத்திரி, கத்தி, கிண்ணம் எல்லாம் செட்டப்பா இருக்கு. எவனையாவது உட்கார வச்சு நீயே முடிய வெட்டி விடு. அவன் காசு கொடுக்கறானா கடன் சொல்றானான்னு நீயே பாரு. நீ ஒன்னும் சரிப்பட மாட்டேன், நான் அந்த பாலை எடுத்துட்டு போறேன், பணத்தை கூட்டிட்டு திருப்பி வாங்கிக்க. கண்டுவட்டி, நான் சொல்ல மாட்டேன், சொன்னா பஞ்சாயத்துல தான் நிக்கணும். நிறுத்த பாப்போம். ஏய்யா, 1000 தான் இருந்தாலும் திங்கிற சோத்துல மண்ணெளி போடலாமா? ஐயா சாமி சத்தியமா, நான் மண்ணெளி போடலீங்க, சூனா பாராதாக அவனே எழுதி போட்டுக்கிட்டான். என்னையா புத்தி கெடுக்கணுமா சொல்ற? எவனாவது தான் திங்கிற சோத்துல தானே மண்ணெளி போட்டுக்கிடுவானா? பாட்டாமே, இவன் தான் எல்லாரையும் பஞ்சாயத்து நிக்க வைக்க கடாச்சே, வட்டிக்காரன பஞ்சாயத்து நிக்க வைக்க இவனே என் சோத்துல மண்ணெளி போட்டுருக்கூடாது? இது எங்களுக்கு தெரியாதாக்கு. அப்புறம் நீயும் நானும் பஞ்சாயத்துல நிக்கணும், எப்படி வசதி? கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிட்டு குசு குசுன்னு பேசினா என்னங்க அர்த்தம்? ஒண்ணு இல்ல, யாரு மேல தப்பு இருக்குன்னு அலசிக்கிட்டு இருக்கிறேன். இது என்ன பக்கத்துல பீத்தினியா மாத்தி மாத்தி அலசறதுக்கு? எதுவா இருந்தாலும் படக்குன்னு முடியுங்க, வேலை வெட்டிக்கு போகணும். இல்ல பாருப்பா, பொண்ணை கொடுத்தியா பொருளை கொடுத்தியாம் பாங்க. பொருளை கொடுத்தவன் தான் ஆத்திரப்படுவான், அதனால நீதான் இவன் சோத்துல மண்ணளி போட்டிருப்ப. அதுக்கு அபராதமா 10 ரூபா, கோயில் காசு 10 ரூபா. அத்தோட நீ கொடுத்த கடனை திருப்பி கேட்க கூடாது, இது இந்த பஞ்சாயத்து தீர்ப்பு.